வாழ்வீர்கள். நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேழீரோ. பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யும் நோம்பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் உரியோம் செய்யாதன செய்யோம் தீங்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறருளி உகந்தேலோர் எம்பாவாய். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, எனதருமை நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீண்ட ஆயுளையும் நிறைந்த மன நிம்மதியையும் பெற்று வாழும் நல்லதொரு நாளா இந்த நாள் அமையணும். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2021ஆம் வருஷம், தமிழ் வருடத்திலே பிளவ ஆண்டு ஆடி மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை, இந்த நாளுக்குள்ள தினபலன்களை பார்க்க போறோம். இன்று காலை 8:09 வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்னைக்கு அருமையான நாள். சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும் நாள் இன்னைக்கு சஷ்டி விரதம். மேஷ ராசி அன்பர்களே, எண்ணிய காரியங்கள் இனிதாக வெற்றி பெறப்போகிற ஒரு அற்புதமான நாள். சுபகாரிய செய்திகள் தேடி வரும். வியாபாரத்தில் குடும்பத்தில் நிம்மதி பெருகும். அஸ்வினி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் தனலாபம் உண்டு. பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுப செய்திகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு, அயல் நாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு யோகமான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம், எமித்திஸ்ட் வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். புதுசாக வேலை தர வாழ்க்கு வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத தினலாபம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும். மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், பெண்களுக்கு குடும்பத்தில் ஆனந்தம் ஏற்படும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம், பச்சை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகிற நல்லதொரு நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. சர்வீஸ் செக்டாரை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் வரும். இந்த நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி, வியாபாரத்தில் வளர்ச்சி, தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுதல் நல்ல நாள். மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளில் தங்களுடைய உடல் நலத்தில் காலை பொழுதில் கூடுதல் கவனம் எடுக்கணும். மத்தியானம் தனலாபம் வரும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பரபரப்பு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் பாதி நன்மைகள் நடைபெறும் நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம், வெள்ளை வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுடைய கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு மனை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும். வியாபாரம் வளர்ச்சி வரும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த அனுகூலமான நாள். எல்லா காரியத்திலும் வெற்றி உண்டு. பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும். எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்கப்படாது இன்னைக்கு. ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சாதகமாக எல்லா விஷயங்களும் நடைபெறும் நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம், பச்சை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே,
சிம்மராசி அன்பர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாள், மனோதைரியம் அதிகரிக்கும் நாள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூடுதல் கவனமா இருக்க வேண்டிய நாள். போட்டி பந்தயங்களில் வெல்லும் நாள். உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நாள். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்களும் இன்னைக்கு அனுகூலமாகும். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் செய்யும் காரியங்கள் பிறருக்கு வெற்றியை தரும். உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக சகல விஷயங்களிலும் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், சிகப்பு வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடைபெறப்போகிற நல்ல நாள். நல்ல தனலாபம், குடும்பத்தில் நிம்மதி, வியாபாரத்தில் பேச்சினால் வெற்றி, கல்வியிலே ஆரம்ப கல்வியிலே வெற்றி என்று அமையக்கூடிய நாள். உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிற்பகல் நேரம் வெற்றிகரமான நேரம். அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிறருடைய அந்தரங்க விஷயங்களை நீங்க தலையிட வேண்டாம். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன வருமானம் வந்து சேரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், பாக்கு வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் சந்திர பகவான் ராசியில உலாவுறார். ஏதோ ஒரு பரபரப்பு நமக்குள்ள ஓடிண்டே இருக்கும். இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நலத்தை பார்த்துக்கணும். அலுவலகத்திலே வெளிவட்டாரங்களிலும் இன்னைக்கு நம்ம ரொம்ப அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பணம் பெருக்கும் முயற்சிகள் ஈடுபடுவீங்க. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பாதி நன்மைகள் நடைபெறக்கூடிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம், எமித்திஸ்ட் வண்ணம். விருச்சிகராசி அன்பர்களே, எண்ணிய காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிற நாள். பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கும் நாள். வியாபாரத்தில் யாரையும் நம்பி புதுசா பணம் கொடுக்கல் வாங்கல ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்களும் அனுகூலமாகும். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம், மஞ்சள் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, கூடுதல் வெற்றிகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு நாள். வாக்குவாதத்தை தவிர்த்தால் நன்மைகள் பெருகும் நாள். உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள். மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிறருடைய அந்தரங்க விஷயங்கள் அதிகமாக தலையிட்டப்படாது, சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும். போராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனலாபம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அலுவலகத்திலே உடன்பணியாற்றக்கூடியவர்களை அனுசரித்து செல்லவும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், வெள்ளை வண்ணம். மகர ராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான நாள். புதுசாக வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணலாம், நல்லா கிடைக்கும். பெண்களுக்கு தங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்கள் வண்டி வாகனங்களை நீங்கள் பழுது நீக்கி நீங்கள் பயன்படுத்தணும். பயணங்களின் போது கூடுதல் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கோங்க. உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனலாபம் உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், மஞ்சள் வண்ணம். கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்க்கிற முன்னேற்றம், எதிர்பார்க்கிற ஆனந்தமான செய்திகள் எல்லாம் இன்னைக்கு வரும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களை கொஞ்சம் வடிகட்டி பயன்படுத்தணும். எல்லா செய்தியும் நம்பப்படாது. உங்களுக்கு 100 கோடி ரூபாய் கடன் வாங்கித்தனே, எனக்கு 2.5 கோடி ரூபா கமிஷன் கொடுங்கன்னு சொன்னால் நம்பப்படாது. அது ரொம்ப யோசித்து செயல்படுத்தணும். பண விவகாரங்களில் ஏமாற்றப்படலாம். கூடுதல் கவனம் தேவை. என் வியாபார வளர்ச்சிக்கு ஒருத்தர் கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறார் அப்படின்னா சரியதான ஆள் தானான்னு பார்க்கணும். அதே மாதிரி பெண்கள் இன்றைக்கி திருமண வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற போது அவங்க பேக்ரவுண்டை முழுமையாக விசாரித்து முடிவெடுங்கள். அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளில் பொதுவாக கும்பராசிக்காரங்க மயங்கிறது இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனலாபம் உண்டு. சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள்
யாரையும் பகைச்சிக்க கூடாது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பச்சை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடைபெறப் போகிற நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. அதே நேரத்திலே சந்திராஷ்டமும் இருப்பதனால் பயணத்தில் கூடுதல் பாதுகாப்பு தேவை. இந்த நாளில் வியாபார லாபம் உண்டு. தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும், கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். புரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் செய்திகள் அனுகூலமாகும். ரேவதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் பழுப்பு வெள்ளை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் தினமும் சொல்லிட்டு இருக்கேன். மிகச்சரியான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதில் என்ன திசாபுத்தி அந்தரமும் சூட்சமும் நடக்குதோ அப்படி தான் எல்லா பலன்களும் நடைபெறும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.